Do we pray according to the soul? நம்மளுடைய ஆன்மாவை பொறுத்து நம்ம ஜெபிப்போமா? Or do we pray according to the spirit that comes from the word of God? இல்லன்னா ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வர ஆண்டவருடைய ஆவியிலிருந்து ஜெபிப்போமா? Even though we are Christians, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், even though we come to church, நாம் சர்ச்சுக்கு வரவங்களா இருந்தாலும், we have been trained to believe according to our soul and not trained to believe according to our spirit. நாம் எப்படி பயிற்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படினா நம்மளுடைய ஆன்மாவிலிருந்து நம்புறதுக்கு தான் நம்ம ட்ரெயின் ஆயிருக்கோமே தவிர ஆவிலிருந்து நம்புறது நம்ம ட்ரெயின் ஆகல. That's why our faith is all the time fluctuating. அதனால விசுவாசம் எப்பமே வந்து ஏறி இறங்கிட்டே இருக்குது. Because we believe our eyes. ஏன் நம்ம கண்களால எதை பார்க்கறோமோ அத நம்புறோம். More than the mirror called the word of God. ஆண்டவருடைய வார்த்தை என்ற கண்ணாடியை விட கண்களால பார்க்கறது அதிகமா நம்புறோம். And that's why we quickly get into fear. அதனால தான் உடனடியாக பயத்துக்குள்ள வந்துறோம். The Bible says, Bible சொல்லுது, when Elisha prayed that prayer, Elisha அந்த ஜெபம் சொன்னபோது, God struck them with blindness. கடவுள் வந்து அவங்களை குருட்டு எல்லாரையுமே குருடாக்குனாரு. And Elisha was in charge over the army. அந்த எல்லா படைக்கு மேலும் எலிஷாக்கும் அதிகாரம் இருந்துச்சு. In our real life, நம்மளோட நிஜமான வாழ்க்கையில, when we face situations, நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எதிர்த்து வரும்பொழுது, we have two choices. நமக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்னு, believe what we see. கண்களால் பார்க்கறத நம்ம நம்புறது. Believe what we feel. நம்ம என்ன உணர்றோமோ அத நம்புறது. 2. ரெண்டாவது, I don't care what I see. நான் என்ன பார்க்கறன்றது எனக்கு கவலை கிடையாது. I don't care what I believe, what I feel. நான் என்ன உணர்றேனோ அத நம்புறது எனக்கு கவலை கிடையாது. I choose to believe. நான் எதை நம்ப தேர்ந்தெடுக்கறனோ, what God has said. என்ன கடவுள் சொல்லி இருக்காரோ, and live by what God has said. அந்த ஆண்டவர் சொன்னதன்படி நான் வாழ்வேன். Only such are the people. அந்த மாதிரியான மக்கள் தான் who experience supernatural manifestation. அவங்க தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய செயல்களை பார்ப்பாங்க. Both of them love Jesus. ரெண்டு பேருமே ஆண்டவரை நேசிக்கறாங்க. Yes. ஆமா. But both of them will experience supernatural. ஆனா ரெண்டு பேருமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு அனுபவிப்பாங்களா? Now. இல்ல மாட்டாங்க. Why not? ஏன் மாட்டாங்க? Because we have been trained to live by our senses. ஏன்னா நம்மளுடைய உணர்வுகளை அடிப்படையா நம்ம வாழ் பழகிட்டோம். That's why the Bible says. அதனால தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. The just shall live by faith and not by sight. நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான், ஆனால் அவன் எதை பார்ப்பானோ அதை வைத்து வாழ மாட்டான் அப்படின்னு. So to live by faith, விசுவாசத்தினால் வாழ்வது, you must have extreme relationship with the word of God. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையோடு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்கணும். Because you have to speak and believe according to this mirror. ஏன்னா இந்த கண்ணாடியின் படி தான் நீங்க பார்க்கணும், அதுதான் நீங்க பேசணும். Not this mirror. இந்த கண்ணாடி கிடையாது. But all our life we have been trained to live how? ஆ நம்ம இந்த வாழ்க்கையில எப்பமே எப்படி நம்ம ட்ரெயின் ஆயிருக்கோம் எப்படி வாழ்றதுக்கு? This mirror. கண்ணால பார்க்க கண்ணாடியை பார்த்து வாழ்றோம். And that's why we fail. அதனால நம்ம தோத்து போறோம். Did you understand? புரிஞ்சதா? Let me give another example. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். Did you understand? புரியதா? Now ask a question to yourself. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. Which one do you believe? எதை நீங்க நம்புறீங்க? The things that you see? கண்களால பார்க்கறதையா? Or the things that are given in the Bible that you can't see? இல்லட்டنا உங்களை பார்க்க முடியாதது ஆனா பைபிள்ல கொடுத்திருக்கே அதுவா? Some 15 years back, 15 வருஷத்துக்கு முன்னாடி, I was having a Bible class. எனக்கு ஒரு பைபிள் கிளாஸ் நடத்திட்டிருந்தோம். And there was this young girl. அங்க ஒரு இளம் பெண் இருந்தாங்க. Who was attending the Bible class. அவங்க பைபிள் கிளாஸ் வந்துட்டாங்க. And that day I was teaching on Psalms 91. அப்போ நான் வந்து சங்கீதம் திருப்பாடல்கள் 91 சொல்லி கொடுத்துட்டேன். And I said how God has given each one of us bodyguards. எப்படி கடவுள் நம்ம எல்லாருக்குமே வந்து பாடிகார்ட்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன். And they are the angels. அவங்க தான் யார தூதர்கள். They will protect you everywhere. அவங்க எங்க போனாலும் உங்களை பாதுகாப்பாங்க. And I was sharing this teaching. இந்த டீச்சிங்கை நான் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு. After 2 hours each student had to make a prayer. அந்த 2 மணிக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடண்டும் பிரேயர் பண்ணனும். So this girl, இந்த பொண்ணு was extremely beautiful, like you know, you have to touch her to see whether she's real. She looked like a doll. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாங்க. பொம்மை மாதிரி நாங்க தொட்டு பார்க்கணும். உண்மையா இவங்க மனுஷன் பொண்ணு தானா இல்ல பொம்மையா தொட்டு பார்க்க அளவுக்கு அழகா இருந்தாங்க. This was a prayer that I have not forgotten. அவங்க இந்த ஜெபம் பண்ணாங்க, அதை நான் மறக்கவே முடியாது. அந்த சின்ன பொண்ணு பண்ண ஜெபம். God, கடவுளே,
You have made me extremely beautiful. நீங்க என்ன அழகா படைச்சிருக்கீங்க. And this has been my big problem. இதுதான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. When I go home. நான் எங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது my road is lonely. எங்க தெரு வந்து ரொம்ப தனிமையான ஒரு தெரு. And I have been physically abused by boys on the street so many times. நான் எத்தனையோ தடவை வந்து உடல் ரீதியா எத்தனையோ தடவை வந்து பசங்களால நான் வந்து புண்படுத்தப்பட்டிருக்கேன். My lane there are no lights. அந்த தெருல வந்து லைட் இல்ல. And every time I pass that lane it gives me fear and fear. அந்த தெருவை தாண்டி போகும்போது நான் என் மனசுல அவ்வளவு பயம் எனக்கு இருந்துச்சு. All these years I did not know that you have given me bodyguards. எனக்கு இப்படிப்பட்ட தூதர்கள பாடிகார்ட்ஸ் எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. And she said angels please forgive me. அப்போ அவங்க சொன்னாங்க தூதர்களே என்னை மன்னிங்க. Instead of looking at you for assistance I ran through you. நான் வந்து நீங்க எனக்கு பாதுகாப்பு இருக்கீங்க அப்படிங்கறத மறந்து நான் உங்களை விட்டு நீங்க இருக்கீங்க தெரியாம நான் போனே. I'm sorry I might have even damaged your feathers. நான் வந்து சில நேரங்களில் உங்களுடைய சிறகுகளை நான் வந்து டேமேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். I'm extremely sorry. நான் மன்னிப்பு கேக்குறேன். But today I make a commitment. இன்னைக்கு நான் ஒரு கமிட்மென்ட் பண்றேன். Now when I'm going from your home. இங்க இருந்து நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது I will call on you. நான் உங்களை கூப்பிடுவேன். And I shall not fear. நான் பயப்பட மாட்டேன். And she finished her prayer. அந்த ஜெபத்தை முடிச்சிட்டாங்க. And I was shocked with that prayer. நான் ஜெபத்தை பார்த்து நான் கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. And she said brother this is what I'm going through. அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்க ஆமா இப்படி தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படினு. The next week the Bible class was there. அடுத்த வாரம் பைபிள் கிளாஸ் இருந்துச்சு. She said brother the boys were waiting for me. அவங்க சொன்னாங்க அந்த பசங்க எல்லாம் அங்க நின்னு இருந்தாங்க நான் வருவேன் சொல்லி. I was on the other side of the lane. நான் அந்த லேனுக்கு அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமா நின்னு இருந்தேன். And I could see them. அவங்கள நான் பார்க்க முடிஞ்சது. They knew my timing. அவங்களுக்கு தெரியும் நான் எந்த நேரத்துல கரெக்ட்டா வருவேன் அவங்களுக்கு தெரியும். They are waiting to abuse me again. அவங்க திரும்பி என்ன புண்படுத்துறதுக்காக அங்க நின்னு இருந்தாங்க. And I said angels I trust you. அப்ப நான் சொன்னேன் தூதர்களே நான் உங்களை நம்புறேன். You are going to take me through. நீங்க ஆண்டவர் எனக்கு நீங்க பாதுகாப்புக்காக என்ன வச்சிருக்காரு. This time I walk boldly. இந்த தடவை நான் வந்து ரொம்ப தைரியமா நடந்து போனேன். Believing that the bodyguards are with me. என்ன நம்புறேனா கடவுளோட தூதர்களை எனக்கு பாதுகாப்புக்கு வச்சிருக்காரு நம்புறேன். I passed them. அவங்கள தாண்டி நான் போனேன். And not one of them looked at me. ஆனா ஒருத்தர் கூட என்ன பார்க்கல. And it's extremely strange. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. These boys have abused me before. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன காயப்படுத்திருக்காங்க. And these boys did not see me. ஆனா இவங்க இந்த தடவை என்ன பார்க்கவே இல்ல. Just like Psalm 91 says சங்கீதம் 91 சொல்றது போல திருப்பாடல் 91 சொல்றது போல like a mother hen covers her chicks under her feathers so shall I cover you under my wings. எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை வந்து தன்னோட சிறகுகளால் மூடுமோ அதே மாதிரி கடவுள் அவருடைய ரெக்கைகள் கீழ் நம்மளை வந்து மூடி இருக்கிறாரு ஆரம்பிச்சிருக்காரு. Many years were over. நிறைய வருஷம் ஆயிடுச்சு. One day when I was at the airport இவங்க ஒரு நாள் ஏர்போர்ட்ல நிற்கும் போது I met this girl. இந்த பொண்ணை சந்திச்சாங்க. She is extremely beautiful. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. And I asked her how is your life? அப்ப நான் கேட்டேன் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன். She said I'm married now I've got children. எனக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க அப்படி சொன்னாங்க. And she said I fly for international airlines. நான் இப்ப வந்து international flightல வந்து நான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான் இருக்கேன் இப்போ. She caught my hand. அவங்க என் கையை பிடிச்சாங்க. And she said I've not forgotten that prayer. அந்த ஜெபத்தை நான் மறக்கவே இல்ல. From that day till today I say that prayer. அன்னைல இருந்து இன்னைக்கு வரை அந்த ஜெபத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். Can you believe brother? உங்களால நம்ப முடியுமா brother? Neither any of the staff members. ஒரு staff மெம்பரோ எங்க கூட இருக்கிற வேலை செய்றவங்க ஒருத்தர் கூட all the passengers illatna payanam sera payanigal have ever come close to my body yen kitta enoda ulil kitta avanga vandade kedaiyadu. The bodyguards have kept me safe ena aandavar enak nimicha bodyguards ena vande paadukaapa vechirundanga. Now what did she do? Ivanga enna pannanga? All this time itra naal eppadi irundanga? She was operating by her soul avangalude aanmala seyalpattanga with fear bayathila. Now she began to believe. ஆனா இப்போ அவங்க என்ன நம்ப ஆரம்பிச்சாங்க? In the angels. இந்த தூதர்கள் who are their bodyguard. கடவுள் அவங்க நியமிக்கப்பட்ட பாடிகார்டா இருந்தாங்க. And the best part is. அது ரொம்ப சிறந்தது என்னன்னா she has till today not seen the angels. இன்ன வரை கண்களால அந்த தூதர்களை அவங்க பார்க்கல. Then how does she know that there are angels? ஆனா எப்படி அந்த தூதர்கள் இருக்காங்கன்னு தெரியும்? Because we just now read in James 1:23. ஏனா இப்போதே நம்ம வந்து யாக்கோபு 1:23ல பார்த்தோம். The word of God is your spiritual mirror. கடவுளுடைய வார்த்தை என்பது ஆவிக்குரிய கண்ணாடி. Which shows you spiritual things. அது ஆவிக்குரியவற்றை உங்களுக்கு காட்டும். With your natural eye. உங்களுடைய இயற்கையின் கண்கள் மூலமாக. Are you following now? உங்களுக்கு புரியதா இப்போ? Now ask a question to yourself. உங்களுக்கே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. Even though we are Christians. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் do we believe
with our spiritual eyes or do we believe with our natural eyes? நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் நம்ம நம்புவோமா இல்ல இயற்கையான கண்கள் மூலமா நம்புவோமா? Our life is all based on natural senses. நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே வந்து நம்ம இயற்கையான ஐந்து புலன்களை அடிப்படையால தான் இருக்குது. But when you believe with your spiritual eyes, ஆனா நீங்க உங்க ஆவிக்குரிய கண்களால் நம்பும்போது things begin to change. எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். Let me show you yesterday what you repeated and what you will receive. நேத்து நீங்க சொன்னதை மறுபடியும் சொல்றதுனால நீங்க என்ன பெறுவீங்கன்றத நான் காட்டுறேன். Open to Luke chapter 4. லூக் 4:4 அதிகாரம் and verse 18. 18th வசனம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் பெறும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அழைப்பியுள்ளார். Might be you said that scripture. ஒருவேளை நீங்க இந்த வசனத்தை சொல்லியிருக்கலாம். But you have not yet realized what is the package in that scripture. ஆனா அந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்றது நீங்க தெரியாம இருக்கலாம். Let me tell you what is the package in that scripture. அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். When you believe that scripture, அந்த வசனத்தை நம்பும் பொழுது first thing that will happen, முதல்ல என்ன நடக்கும் அப்படினா that God will give you the power to preach the gospel. கடவுள் நற்செய்தியை அறிவிப்பதற்கு உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். 2. இரண்டாவது, He will give you the power by which you will speak release to the captives and they will be released. இரண்டாவது, அடிமைப்பட்டோ சிறைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு வல்லமையை கொடுப்பார். You will be free from addiction. People will be free from addiction, bad habits. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க. 3. மூணாவது, He will give you power to heal people. Even blind eyes will be opened. மற்றவங்களை குணப்படுத்துற வல்லமையை கொடுப்பார். கண்கள் தெரியாத குருடர்களுடைய கண்கள் கூட திறக்கப்படும். 4th. நாலாவது, People who are with fear, oppression, depression, suicidal tendencies, they will be set free. பயத்துல இருக்கிறவங்க, மன அழுத்தம், மன சோர்வு, டிப்ரெஷன் இப்படி இருக்கிறவங்க, தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாருமே ஆண்டவர் உங்கள் மூலமா விடுதலை படுத்துவார். And 5. அஞ்சாவது, People who are in financial crisis, they will be set free from financial crisis. பொருளாதார பிரச்சனையில இருக்கிறவங்க கூட அவங்க பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாங்க. Isn't that good? இது நல்லா இருக்கு இல்லையா? Hello, isn't that good? Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. That's what he's saying. அதுதான் அவர் சொல்றார். And this is the first scripture Jesus used. இதுதான் ஆண்டவர் பயன்படுத்தின முதல் வசனம். When he himself started the public ministry. அவரே வந்து பொது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இதுதான் பயன்படுத்தினார். I also was led by God to use this scripture as the first scripture. இவங்களும் கடவுள் மூலமாக முதலாக இந்த வசனத்தின் மூலமா தான் இவங்க பயன்படப்பட்டாங்க. And I've seen those things manifest through my life. அது வாஸ்தது எல்லாத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க செயல்படுறத பார்க்க ஆரம்பிச்சாங்க. Let's take one more example and then we will pray. Let's take another scripture. இன்னொரு வசனம் பார்க்கலாம். See, if listen. If anybody wants to leave, யாருக்காவது போகணும் அப்படினா please leave. நீங்க போகலாம். Because by force if you are sitting, கட்டாயத்தால நீங்க உட்கார்ந்தீங்கனா it will not help you. அது உங்களுக்கு பயனுமா இருக்காது. But you will be distracting the other person who wants to hear. கேக்குறோம் நினைக்கிறவங்க கூட நீங்க தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிரும். You will see the difference over year and year. இங்கேயும் நீங்க வித்தியாசம் பாப்பீங்க. And when you see the glory of God, you will be saying, how come I did not receive and all these people received? Is God partial? God is not partial. How much are you hungry for him? கடவுளுடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. இவங்க நிறைய பெறும்போது ஏன் அவங்க மட்டும் இவ்வளவு பெறுறாங்க, நான் பெறல, கடவுள் என்ன பாகுபாடு பாக்குறவரா? கடவுள் பாகுபாடு பாக்குறவர் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு.
This is what happened to the people of Israel. Israel நாட்டு மக்களுக்கு இதுதான் நடந்துச்சு. They saw with their eyes. அவங்க கண்களால பார்த்தாங்க. The Red Sea part. அவங்க செங்கடல் பிளந்துச்சு. They saw with their eyes. அவங்க கண்களால பார்த்தாங்க. Moses performed miracle after miracle. மோசேஸ் அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் பண்ணாரு. But there was no change in their heart. ஆனா அவங்க இதயத்துல மாற்றமே வரல. Do you know why? ஏன் தெரியுமா? They never seek God with their heart. ஏனா அவங்க முழு இதயத்தோட ஆண்டவரை அவங்க தேடவே இல்ல. But what about Joshua? ஆனா யோசுவா when he saw Moses how Moses பண்றத எல்லாத்தையும் பாக்கும்போது he began to seek God with all his heart கடவுளை வந்து முழு இதயத்தோட தேட ஆரம்பிச்சாரு that's the time when Moses died Joshua took over அப்பதான் மோசேஸ் இறந்த உடனே யோசுவா எல்லாத்தையும் திரும்பி எடுத்துட்டாரு God has chosen all of us கடவுள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் but the question is have you chosen God ஆனா கேள்வி என்ன தெரியுமா நீங்க கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா You know, my life was miserable. இவங்க வாழ்க்கை வந்து ஒரு அழிவுக்குரிய வாழ்க்கையா இருந்துச்சு. I did not have money to eat food. சாப்பிடுறதுக்கு காசு கிடையாது. I had lost everything. இவங்க எல்லாமே இழந்துட்டாங்க. And this word of God gave me food. இந்த ஆண்டவரோட வார்த்தை தான் உணவு கொடுத்தது உங்களுக்கு. Not only gave me food, changed my whole future. உணவு மட்டும் கிடையாது, முழு எதிர்காலத்தையும் மாத்தியது. Today I've been blessed and blessed and blessed and blessed and blessed. இன்னைக்கு அவங்க எந்த ரொம்ப 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 அதிகமா ஆசீர்வாதமா இருக்காங்க. And the reason is அது காரணம் என்னன்னா I choose to believe through my spirit and not through my soul. அவங்க ஆவியின் மூலமாக அவங்க நம்ப தயாராந்தாங்க தவிர அவங்க ஆன்மாவின் மூலமா கிடையாது. Hallelujah. Hallelujah. Let's take another example. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். And then we will pray. அதுக்கு அப்புறம் நாம ஜெபிக்கலாம். I'm going to ask you to pray. நான் உங்களை தான் ஜெபிக்க சொல்ல போறேன். Over the sick person. நோயாளிகள் மீது. And through your hands will flow the power of God. உங்களுடைய கைகள் மூலமா ஆண்டவரோட வல்லமை பாயும். And the other person will be healed. அந்த இன்னொருத்தவங்க சுகமாவாங்க. In the same way I will ask others to pray but I'll start with her. அதே மாதிரி மத்த எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன் ஆனா நான் ஆரம்பிக்கிறது வந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்பேன். No matter how many years எத்தனை வருஷமா இருந்தா நோயா இருந்தாலும் சரி you have the problem உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி it shall be healed அது சுகம் ஆகணும் hallelujah hallelujah are you ready ரெடியா இருக்கீங்களா okay one more example இன்னொரு உதாரணம் when you go home you can read it because the time will be less வீடு போகும்போது வாசிங்கனா டைம் கிடையாது Jesus has gone to Jairus's house இயேசு யாகீரின் வீட்டுக்கு போறாரு because Jairus's daughter is about to die. ஏனா யாயிருடைய மகள் வந்து சாகர நிலையில இருக்காங்க. The crowd is following Jesus to Jairus's house. அந்த கூட்டம் வந்து யாயிரின் the crowd is following Jairus's house. யாயிருடைய வீட்டுக்கு தொடர்ந்து போறாங்க. And suddenly there comes a woman who has got a bleeding problem. ஆனா திடீர்னு அங்க ஒரு பெண் இரத்தப்போக்கு இருக்கிற ஒரு பெண் அங்க வராங்க. She has got a bleeding problem for 12 years. அவங்க கிட்ட 12 வருஷமா இரத்தப்போக்கு பிரச்சனை இருக்குது. She has gone to many doctors. அவங்க எத்தனை டாக்டர் கிட்ட போனாங்க? She has spent all her money. அவங்க பணத்தை எல்லாம் அவங்க செலவு பண்ணாங்க. But she did not get healed. ஆனா அவங்க சுகம் பெறல. But she grew worse. ஆனா அவங்க இன்னும் மோசமானாங்க. One day ஒரு நாள் she heard about Jesus. அவங்க இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாங்க. And she said to herself. அப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. If I touch his garment. நான் அவருடைய ஆடையை தொட்டனா I shall be healed. நா சுகம் பெறுவேன். Then she went through the crowd. அந்த கூட்டத்துக்கு மத்தியில போய் touched Jesus's garment. இயேசுவின் ஆடையை தொட்டு and the power began to flow into her. ஆண்டவரோட வல்லமை அவங்களுக்குள்ள பாய ஆரம்பிச்சது. And she was completely healed. அவங்க முழுமையா சுகம் பெற்றாங்க. Do you know the story? இந்த கதை தெரியுமா? Do you believe the story? இந்த கதையை நம்புறீங்களா? Hello, do you believe the story? இந்த கதையை நம்புறீங்களா? Okay. I want to show you the story. இந்த கதையை நான் உங்ககிட்ட காட்ட விரும்பறேன் if somebody has got a bleeding problem for 3 months will she be strong or weak யாருக்காவது 3 மாதம் இரத்தப்போக்கு இருந்ததுனா அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா பலவீனமா இருப்பாங்களா weak so she was bleeding for how many years ஆனா இவங்க எத்தனை வருஷமா அவங்களுக்கு இரத்தப்போக்கு இருந்துச்சு so will she be strong or weak அவங்க பலமா இருப்பாங்களா இல்ல வீக்கா இருப்பாங்களா second ரெண்டாவது did she go to many doctors அவங்க நிறைய டாக்டர் கிட்ட போனங்களா yes ஆமா did she spend all her money அவங்க பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணங்களா yes ஆமா did her condition became all right அவங்களுடைய நிலைமை நல்லா ஆயிடுச்சா it became worse இன்னும் மோசமாச்சு now if a person is sick for 12 years continuously will he have the faith to get healed ஒரு நபர் 12 வருஷம் தொடர்ந்து நோய் இருக்கும் பொழுது அவங்க சுகத்தை பெற முடியுமா okay another and sugatha perukura vishwasam ungalku varuma let's say you all have come to receive your healing ninga ellarume unga sugatha pera vandirukringa and you want to go to jesus ninga ellaru yesu kitta ponu nu aasa padringa will you allow this woman to go through you indha penna ungala taandi poradhukku anumathippingala
அனுமதிப்பீங்களா? No. மாட்டீங்க. If this woman is so weak, இந்த பெண் ரொம்ப பலவீனமா இருக்கும்போது, did she take a car to go and meet Jesus? ஜீசஸ் பார்க்கிறதுக்காக ஒரு கார் ஓட்டிட்டு போனாங்களா? Now that time there were no cars, and the car kadaiyadu, she has to walk. Avanga nadandhu dhaan poga vendiyadha irundhuchu. And if this woman can't stand, how will she walk? Ivanga nikkave mudiyadhu, eppadi avanga nadandhu povanga? Okay, all that is over. Idellame mudinjiruchu. This woman who is bleeding, indha pen, indha ratha poka irukra indha pen, if she comes out into the public, avanga kootathukku madhiyila vandanga appadina, and if anybody comes to know that she is having the sickness of bleeding, avangalukku ratha poka irukku noy irukku nu yaarukku theriya vanduchuna, she can be stoned to death. Avangala kallala avangala erinji kollalam. And if she is touching anybody, avanga yaaraya thottanga appadina, the other person becomes unclean. Avanga thottavangalum asutham aayirranga. And that is why, adanal dhaan, when she comes out, avanga velila varumbodhu, she will be stoned to death. Avanga kallala eriyapaduvanga. So can this woman go through the crowd without touching anybody? Yaarime thodama andha kootathukku madhila andha pennala poga mudiyuma? Then how did she get healed? Ana eppadi appna eppadi andha sugatha avanga pettanga? The story is real or idu unmayana kadhaya illa eppadi? Again, believing in the soul and believing in the spirit. Marubadiyum adhe dhaan, aanmala nambaradhu aaviyila nambaradhu. All this time she was believing in the soul. Ithra naal avanga eppadi nambitirundanga? Avangala aanmala nambitirundanga. When she went to the doctor, avanga doctor kitta pogumbodhu, the doctor must have said no problem. Doctor vandhu unakku endha prachana illanu solliyirundirukkalam. Gave her the medicine, avanga marandhu koduthirundirukkalam. Took the money, panathai eduthirundirukkalam. The sickness did not get healed. Ana noy sariyagala. So again and again and again she tried. Marubadi muyarchi pandranga. A case became hopeless. Ana avangalude avangalukku vandu nambike illada or nilaimai aichu. One day, oru naal, the Bible says one day, oru naal, she heard about Jesus. Yesuvai patti kelvi pattanga. What did she hear? Enna kelvi pattanga? This Jesus, indha Yesu, is extremely loving. Avar romba anbanavar. Extremely kind. Avar romba anbukuriyavar. Extremely compassionate. Avar vandu avarkulla nesam varavar oruvar. When he touches people, avar makkalai thodum poludhu, the blind can see. Kurudargalala paaka mudiyum. The deaf can hear. Kaadu kekkadhavangal kaadu kekkum. The cripple can walk. Nadakka mudiyadhavanga nadappanga. Not only that, adu mattum kadaiyadhu, even the dead are raised. இறந்து மரித்தவங்க கூட உயிரோடு எழுந்திருப்பாங்க. Now when she heard this, இதெல்லாம் கேட்கும் பொழுது, how does faith come? எப்படி விசுவாசம் வந்துச்சு? What did we learn? Faith comes, என்ன படிச்சோம்? விசுவாசம் எப்படி வரும்? By hearing, ஆண்டவரோட வார்த்தையை, and hearing, கேட்பதின் மூலமா, கேட்க by the word of God, ஆண்டவரோட வார்த்தையை கேட்க வரும். Correct? சரியா? Correct? சரியா? So what was she doing again and again? மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? Hearing what she had heard. அவங்க என்ன கேட்டாங்களோ அதை மறுபடியும் கேட்டுட்டே இருந்தாங்க. Now that faith will give her the victory. அந்த விசுவாசம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். Life and death is in the power of the tongue. வாழ்வும் சாவும் நாவில் வல்லமையில் உள்ளது. Now what she is saying to herself, அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டாங்களோ, I got a bleeding problem, எனக்கு ரத்த போக்கு இருக்கு. Or what she is saying, if I touch his garment I shall be healed. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு இரத்த போக்கு இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லனா நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் சுகமாவேன்னு சொன்னாங்களா? So if she had a problem, was she speaking the problem? அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனையை பத்தி பேசினாங்களா? Or was she speaking what she heard about Jesus? இல்லனா அவங்க இயேசுவை பத்தி என்ன கேள்விப்பட்டாங்களோ அத பேசினாங்களா? That's when faith started getting active. அப்பنا விசுவாசம் அவங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சது. Your faith overcomes the world. உங்களுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை வெல்லும். That faith gave her the strength. அந்த விசுவாசம் தான் அவங்களுக்கு பலத்தை கொடுத்தது. That faith made her walk. அந்த விசுவாசம் தான் அவங்களை நடக்க வச்சது. That faith opened the door for her to pass through. அந்த விசுவாசம் தான் அந்த கூட்டத்துக்கு மத்தியில அவங்களை போக முடிஞ்சது. And that's why when she said, if I touch his garment I shall be healed. அதனால தான் நான் அவரை தொட்டால் குணமாவேன் அப்படி சொல்லும்போது, the moment she touched, எப்ப அவங்க தொட்டாங்களோ, power went and said, அந்த வல்லமை அவங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சது. You mean to say other people were not touching Jesus? நீங்க சொல்றீங்களா மத்தவங்க யாருமே அவங்கள தொடல அப்படினு? There was so much of crowd, everybody were touching Jesus. அங்க எவ்வளவு கூட்டம் இருந்தது அந்த கூட்டம் எல்லாமே இயேசு தொட்டுட்டு இருந்தாங்க. But the power was not flowing. ஆனா அந்த வல்லமை அவங்களுக்குள்ள இருந்து வரல. Power of God flows only those who operate by faith. யார் விசுவாசத்தை செயல்படுறங்களோ அவங்க வழியாக தான் ஆண்டவரோட வல்லமை வரும். You can call Yesuve 100 times. நீங்க 100 தடவை Yesuve னு கூப்பிடலாம். But if you are believing is from the spirit, ஆனா நீங்க உங்க ஆவியில இருந்து நம்பும்போது, using the word of God, ஆண்டவரோட வார்த்தையை பயன்படுத்தி, now the power will flow. இப்போ அந்த வல்லமை உங்களுக்கு பாய ஆரம்பிக்கும். That's why the power only went through him. அதனால தான் ஆண்டவரோட வல்லமை அவங்களுக்குள்ள மட்டும் தான் போச்சு. Jesus turned around and asked, who touched me? இயேசு சுத்தி